ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் வெல்கம் பேக் டு மை சேனல். இதுதான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங் அண்ட் கிராஃப்ட் ஐடியாஸ் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டடி டேபிள், குட்டி ஸ்டடி டேபிள் வந்து செய்ய போகிறோம். லைக் பார்பி ஷோ இல்லை நம்ம வந்து ஷோட் கேஸாக வைக்க. ஸோ அதுக்கு இப்போ நான் காமிச்சிட்ருக்கிற மாதிரி எல்லா ஷேப்ஸில் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்று நீளமாக மூணு ஸ்கொயர் ஷேப்பில் குட்டியாக, அதுக்கப்புறமா ஒரு எல் ஷேப்பில் ஒன்று, ஒரு இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் கார்ட்போர்டு, அதுக்கப்புறமா குட்டி பீஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கார்ட்போர்டு தேவைப்படும். ஏதோ பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இது. அதுக்கப்புறமா அதை கவர் பண்ண கலர் பேப்பர், அவ்வளோதான். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நான் கவர் பண்ணிக்கிறேன் ப்ளூ கலர் வச்சு. ஸோ கவர் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு இதை வச்சு நான் கவர் பண்ணிக்கிறேன் பிங்க் கலரில். ஸோ கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இதை கவர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இதை கவர் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது வந்து லாஸ்ட் இப்போ பார்ப்பீங்க. ஸோ எல்லாமே கவர் பண்ணியாச்சு. தெரியாமல் நான் வந்து ஒட்டிட்டேன். அது வந்து நான் திருப்பி ஸ்டிக் பண்ணுறப்ப கூட நான் வந்து அது பிச்சு விட்டுருவேன், நீங்கள் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து க்ளூகன் தேவைப்படும். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா பீஸும். அதுக்கப்புறமா பெரிய பீஸ் மட்டும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இந்த இப்போ நான் தொடரேன் பார்த்தீங்களா, அந்த பீஸ் மட்டும் டெக்கரேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு க்ளூகன் எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் ஸ்டிக் பண்ணுற மாதிரியே நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த இடத்துல அந்த ப்ளூ கலர் உங்களுக்கு ஹைலைட்டாக தெரியும் தான் ஸ்ட்ரைப்ஸ் ஒட்டினேன். ஸோ போட்டு இந்த மாதிரி அந்த பெரிய பீஸ் ஸ்கொயராக கட் பண்ணியிருந்தோம்லையே அது ஒட்டிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட சின்ன மூணு கார்ட்போர்ட் பீஸ் பண்ணோம்லையே அதையும் நீங்கள் வந்து ஒட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு பீஸ் எடுத்து அதே மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ ஒட்டினதுக்கப்புறமா இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு மேலே ஷெல்ஃப் நம்ம பண்ணோம்லையா ஒரு இது மாதிரி, அது வந்து ஷெல்ஃபுக்கு தான், அதையும் நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா நான் ஸ்கொயர் ஷேப்பில் ரொம்ப எக்ஸ்ட்ராவாக இருந்ததுனால அதை வந்து நான் கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து கரெக்டாக செஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு குட்டி பீஸ் எடுத்துகிட்டு நம்ம வந்து கால் இப்போ கால் வைக்கிற இடத்துல நம்ம வந்து வச்சிடலாம், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஷெல் இந்த புக்ஸு அதெல்லாம் வைக்கிறோம்னா ஒரு ஷெல்ஃப் மாதிரி கபோர்டு ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் மாதிரி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து கீழ் பேசிக் வந்து இந்த மாதிரி க்ளூகன் போட்டு இப்போ வந்து நான் ஸ்டிக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணுறதுக்கப்புறமா இதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த இடத்துல இப்போ பிங்க் கலர் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த இடத்துல இப்போ நான் ஒட்டுற மாதிரி ஒட்டிக்கோங்க. ஸோ ஒட்டினதுக்கப்புறமா அது வந்து ரொம்ப க்ளூகன் போடக்கூடாது, கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ ஒட்டிட்டேன், நல்லா கொஞ்சம் நல்லாவே காஞ்சிச்சு, அது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சு, அதையும் நான் கட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு அதுக்கு வந்து பிடி வேணும் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ஒயலட் கலர் பேப்பர் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச கலர் இல்லை நார்மலாக ஒயிட் பேப்பர் கூட எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ரோல் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ரோல் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு பதிலாக பீட்ஸ் புஷ்பின் எது வேணால் வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ ரோல் பண்ணிட்டோம் இல்லையா, அது எடுத்துகிட்டு நம்ம எடுத்து அந்த டோரில் வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம்னா நம்மளோட ரேக், அந்த கபோர்ட் ரேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, அதனால் கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ ஸ்டிக் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறமா ஒரு பீடும் நான் வந்து ஸ்டிக் பண்ணியிருந்தேன் அந்த வயலட் கலர் மேலே. அது வந்து இப்போ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளோட க்யூட்டான டேபிள் வந்து ரெடி ஆகிடுச்சு. பட் இதுக்கு வந்து நம்மளுக்கு சேர் வேணும் இல்லையா உட்கார. ஸோ அதனால நான் வந்து ரவுண்ட் சேர் பண்ண போகிறேன். இந்த ரவுண்ட் சேர் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு இப்போ நான் ஒன்று வந்து கொஞ்சம் ரவுண்டாக, இன்னொன்று வந்து கொஞ்சம் பெருசாக ஓவலாக வந்து வரைஞ்சிக்கிறேன். ஸோ இப்போ அதை கட் பண்ணியாச்சு, இதை கவர் பண்ணிக்கலாம். நான் கவர் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து நான் செய்கிற மாதிரி செஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ரா பெண்டிங் டைப்பில் இருக்கிற ஸ்ட்ரா எடுத்துகிட்டு இப்போ பெரிய பீஸ் இருக்கு இல்லையா, ஒரு ஓவல் ஷேப்பில் கொஞ்சம் பெருசாக பண்ணோம் இல்லையா, அது வந்து உட்கார கொஞ்சம் ரவுண்டாக சின்னதாக பண்ணது வந்து நம்மளை சாஞ்சிக்க. இப்போ ரவுண்டாக சின்னது வந்து ஒட்டிட்டோம், அதுக்கப்புறமா ஓவல் ஷேப்பில் அது ஒட்டிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இது நிற்க மாட்டேங்கிறா. ஸோ அதனால இப்போ நான் அந்த பெண்டிங் இடத்துல கொஞ்சமாக க்ளூகன் போட்டு ஸ்டிக் பண்ணுற மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான், ஸ்டிக் பண்ணியாச்சு, ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதுக்கப்புறமா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ரா வந்து இப்போ நான் கட் பண்ணுற சைஸு நான் டோட்டலாக 4 வேணும். ஸோ இது எதுக்காகனா நம்ம நீங்கள் வந்து பார்பி ஷோ அந்த மாதிரியெல்லாம் பண்ணுறீங்கன்னா இது யூஸ் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் பண்ணேன், ஒரு ஸ்டிக் கட் பண்ணோம் இல்லையா, அதை வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அதே சைஸில் கொஞ்சம் மூணு நம்மளுக்கு வந்து தேவைப்படும். இப்போ நான் கட் பண்ணுற பாருங்கள், அது அதோட கொஞ்சம் பெரிய ஸ்ட்ரா. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து கட் பண்ணுறதா காட்டிகிட்ருக்கேன். இது செஞ்சிங்க அப்படின்னா இப்போ டிஸ்பிளே ஆகி அந்த மெலடிக்கு சென்ட் பண்ணி விட்டுங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு குட்டியாக ரவுண்ட் வரைஞ்சிட்டு அதையும் நம்ம வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்போ அதை வந்து நான் ஸ்டிக் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அந்த ரவுண்ட் ஷேர் எப்படி இருக்குமோ அதை பார்த்து நீங்கள் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இல்லைன்னா இப்போ கூகுளில் பார்த்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது கீழே நம்ம வந்து ரொட்டேட் மாதிரி இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து க்ளூகன் எடுத்துகிட்டு ஹாஃப் பீட் மாதிரி நான் வச்சுட்டேன். நீங்கள் ஃபுல் பீட் கூட எடுத்துக்கலாம்.
ஸோ இப்போ நம்ம ஹாஃப் பீட் எடுத்துகிட்டு அந்த க்ளூகன் காய்ஞ்சதுக்கப்புறம் எடுத்தது அதை வந்து நம்ம ஒட்டி விட்டுடலாம். இப்போ நான் ஒட்டுற மாதிரி மூணு சைடு ஒட்டி விட்டுட்டேன். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் கலர் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் பிளாக் கலர் கூட நீங்கள் வந்து கலர் அடித்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலர் எதுவோ அதை நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு மேலே பேஸ் ரெடி பண்ணியிருந்தோம் இல்லையா, அதை வந்து உள்ளே சொருகிட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பராக ரவுண்ட் சேர் சூப்பரான ரவுண்ட் சேர் ரெடி. உங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். இதெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக என்னோடய மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ லாஸ்ட்டாக இன்னொரு பாட்டு இருக்குது, அது கொஞ்சம் கீழே விழுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி குட்டி பீஸ் எடுத்துகிட்டு இப்போ நான் ஸ்டிக் பண்ணுற மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பின்னாடி வைக்க கொஞ்சம் அதோட கொஞ்சம் பெரிய பீஸ் எடுத்து இப்போ நான் வந்து ஸ்டிக் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இது ஓப்பனிங் ரேக்கு. ஸோ சூப்பராக இருக்குது. இது கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரவுண்ட் சேர் வந்து நம்ம வீட்லேயே செய்யலாம். அங்கே ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா, பின்னாடியும் நம்ம வந்து ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறமா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் ஐடியாஸ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்க பிடிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்க்கட்டும். ஸோ பாய், சி யூ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான சேனலோட ப்ரொமோஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்பவே சூப்பரான வீடியோஸ் எல்லாம் போடுறாங்க. நிறையா சேலஞ்சஸ்ஸு, மினியேச்சர் கலெக்ஷன்ஸ், ஸ்பீச்சு, நல்லா நிறைய ஸ்கிட்ஸ் ட்ராமா, அந்த மாதிரி சூப்பராக வீடியோஸ் செம்ம சூப்பராக போட்டிருக்காங்க. ஸோ அவங்க சேனல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா விலாகிங் ஸ்டார்ஸ். அவங்க சேனல் கண்டிப்பாக நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவங்களோட சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ இதில் நான் ஃப்ரெண்ட் சேனல் தான். ஸோ கண்டிப்பாக நீங்கள் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ பாய்.